அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹித் உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக பலஸ்தீன பனைய கைதி ஒருவரின் வாக்குமூலம் மூலம் நாம் இன்றைய நிகழ்ச்சியில் ஆராய்விருக்கின்றோம் காசாவின் மீது இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் தாக்குதல்கள் சர்வதேச மட்டத்தில் பல்வேறு கண்டனங்களும் எதிர்ப்பலைகளும் உருவாகி வருகின்றன குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இஸ்ரேல் உருவாக்கப்பட்ட பின்னரும் அதற்கு முன்பிருந்தும் பலஸ்தீனில் வாழ்கின்ற மக்கள் பல்வேறு நெருக்கடிகள் முகம் கொடுத்து வருகிறார்கள் குறிப்பாக பலஸ்தீனில் வாழ்ந்து வருகின்ற முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் யூதர்களின் ஒடுக்குமுறைகளால் பாரிய நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்திருப்பதை நாம் வரலாற்றினூடாக அறிந்து கொள்கின்றோம் அதிக மக்கள் அவர்களின் வீடுகளிலிருந்து விரட்டியடிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் சிலர் தாம் நூற்றுக்கணக்கான வருடங்களாக வாழ்ந்து வந்த வீடுகளில் இருந்து அவர்களின் இடம் தெரியாமல் அகதிகளாக அகதி முகாம்களில் அறுபது வருடங்களுக்கும் மேலாக வாழ்ந்து வருகிறார்கள் இன்னும் சிலர் அவர்கள் பிறந்த வீடுகளில் இருந்து குடியேற்றவாதை யூதர்களினால் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அவர்களின் வீடுகள் அடையாளமே தெரியாமல் இன்று அழைக்கப்பட்டிருக்கின்றன பலஸ்தீன மக்களுக்கான பிரச்சனை என்பது பல வருடங்களுக்கு முன்பிருந்தே ஆரம்பிக்கப்பட்டதாகும் என்பதை நாம் இந்த வேளையில் உங்களுக்கு மீண்டும் கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி முதல் காசாவின் மீது நடத்தப்பட்டு வரும் தாக்குதல்களினால் கொல்லப்பட்டவர்கள் பற்றியும் இஸ்ரேல் ராணுவத்தினரால் இந்த காலப்பகுதியில் கைது செய்யப்பட்ட அப்பாவி பலஸ்தீன மக்கள் பற்றியும் உண்மையான தகவல்களை வெளியிடுவதில் மேற்கு மேற்குலக நாடுகளின் ஊடகங்கள் பின்னடைவை காட்டி வருகின்றன இது கவலை அளிப்பதாகவும் மனதுக்கு நோவினையை ஏற்படுத்தும் செயலாகும் என்றும் அரசியல் செயற்பாட்டாளர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார்கள் பலஸ்தீன மக்கள் பற்றியும் உண்மையான தகவல்களை வெளியிடுவதில் மேற்குலக நாடுகள் பின்னடைவை காட்டி வருவதை நாம் கவலையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் காசாவின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு இன்றுடன் பல மாதங்கள் கடந்தும் தற்சமயம் அந்த தாக்குதல்களினால் முப்பத்து ஏழாயிரத்திற்கும் அதிகமான அப்பாவி பலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதில் பெரும்பாலானவர்கள் சிறுவர்களும் பெண்களும் ஆவார்கள் என்று ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்திருக்கிறது இஸ்ரேலின் தாக்குதல்களை நியாயப்படுத்துவதற்காக மேற்குலக நாடுகளும் மேற்குலக நாடுகளும் அவற்றின் ஊடகங்களும் தொடர்ச்சியாக முனைந்து வருவதை நாம் அவதானிக்க இருக்கிறது இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தான் அதிக அளவிலான பலஸ்தீன அப்பாவி மக்கள் இஸ்ரேல் ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு அவர்கள் பல்வேறு தண்டனைகளுக்கு உள்ளாகி வருகிறார்கள் இவ்வாறு மோசமான அனுபவத்தை சந்தித்த ஒருவர் இவ்வாறு கூறுகின்றார் எந்தவித காரணமும் இன்றி இஸ்ரேல் இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையொன்றில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த இளைஞர் ஒருவர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் விடுவிக்கப்பட்டார் இவர் பற்றி எந்த ஊடகமும் பெரும்பாலும் அலட்டிக் கொள்ளவில்லை ஆனால் நான் என்னுடைய குடும்பத்தவர்களோடு இருந்த இஸ்ரேல் இராணுவத்தினர் நான் இருந்த பகுதியை சுற்றி வளைத்தார்கள் எந்த காரணமும் இன்றி அவர்கள் எங்களை சரணடையுமாறு அறிவித்தார்கள் வேறு வழியின்றி உயிர் பாதுகாப்புக்காக நாம் அந்த வேளையில் நிரபராதியாக இருந்த போது கைது செய்யப்பட்டோம் அவர்களை அவர்கள் எங்களை ஒரு வாகனத்தில் ஏற்றி இஸ்ரேலின் சிறைச்சாலைக்கு அழைத்துச் சென்றார்கள் மிக மோசமான முறையில் அவர்கள் எங்கள் மீது அடியையும் உதையையும் வழங்கிக் கொண்டே இருந்தார்கள் இந்த காரணமும் அவர்களுக்கு சொல்லியும் அவர்கள் எங்களுடைய கருத்துக்களை கேட்கவே இல்லை பின்னர் அவர்கள் எங்கள் வயிறுகளின் மீது கால்களால் உதைந்தார்கள் அவர்கள் எங்களை துன்புறுத்துவதற்காக போலீஸ் நாய்களை பயன்படுத்தினார்கள் போலீஸ் நாய்களை பயன்படுத்தி அவர்கள் எங்கள் மீது சிறுநீரை கழிக்கச் செய்தார்கள் மனிதாபி நடவடிக்கைகளை மதிக்கும் எவரும் கூட இவ்வாறான ஒரு தண்டனையை எவருக்கும் வழங்க மாட்டார்கள் என்று தண்டனைக்கு உள்ளான அந்த பலஸ்தீன இளைஞர் கண்ணீரை விட்டவாறு இவ்வாறு கூறியிருந்தார் தன்னுடைய உடையை மாற்றிக்கொள்வதற்கு அனுமதி கேட்கப்பட்டிருந்தாலும் நாற்பது மணித்தியாலங்கள் தாண்டிய நிலையிலும் தங்களுடைய ஆடைகளை மாற்றிக்கொள்வதற்கு இஸ்ரேல் ராணுவத்தினர் எங்களுக்கு அனுமதி வழங்கவில்லை என்று அந்த இளைஞன் கவலையோடு தெரிவித்திருந்ததை நாம் பார்க்கக்கூடியதாகியிருந்தது எங்களை ஆயுதங்களால் தாக்கிக் கொண்டே பசிக்காக உணவு வழங்கவும் இல்லை தாகத்திற்காக அவர்கள் தண்ணீரை தர அனுமதியும் வழங்கவில்லை என்று விடுதலையாகி வந்த அந்த பலஸ்தீன இளைஞன் தனக்கு ஏற்பட்ட மிகவும் பயங்கரமான அந்த சம்பவம் பற்றி சர்வதேச சமூகத்திற்கு சொல்லி இருக்கின்றார் இன்னோடு சிறு இளைஞன் ஒருவர் எந்தவித குற்றமும் இன்றி கைது செய்யப்பட்டிருந்தார் நான் என்ன செய்வது என்பது பற்றி அந்த இளைஞனுக்கு எந்த சிந்தனையும் இருக்கவில்லை மிகவும் கடுமையான முறையில் இஸ்ரேல் ராணுவத்தினரால் அந்த இளைஞன் தாக்கப்பட்டிருந்தார் தனக்கேற்பட்ட பலிகளை சரியாக விவரிப்பதற்கு கூட உடம்பில் இருக்கவில்லை அந்த அந்த அளவில் என்னுடைய கரங்களில் இளைஞன் நோய்வாய்ப்பட்ட ஒரு கோழியை போன்று அவ்வாறே சாய்ந்திருந்தார் பிரிந்தது இவ்வாறு எத்தனை பலஸ்தீனர்கள் இஸ்ரேலிய சிறைச்சாலைகளில் எந்தவித குற்றங்களும் இன்றி பல ஆண்டுகளாக இன்றும் சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு இஸ்ரேலிய ராணுவத்தினரால் அந்த அப்பாவி இளைஞர்கள் அன்று முதல் இன்று வரை தன்னடை வழங்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் பலஸ்தீன மக்களின் போராட்டத்திற்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதை நாம் இறைவனின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக அதன் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் பலஸ்தீன மக்களின் துயரங்களை அல்லாஹு போக்கி வைப்பானாக என்று நாம் இந்த வேளையில் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம்